மீனாட்சி, ஒன்று ஒன்பது 2016 ஆகிய இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? நேற்றைய தினம் வரை தியேட்டர் வாசலிலேயே நின்ற சரவணன் மீனாட்சி மற்றும் அவர்களின் நண்பர்கள் அனைவரும் இன்றைய தினம் டிக்கெட் எடுத்துக்கொண்டு தியேட்டருக்குள் செல்கின்றனர். இன்றைய தினம் அந்த தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கும் படம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அந்த படம் குக்கு. காதலிக்காதவர்களை கூட கதி கலங்க வைக்கும், கண்ணீர் விட வைக்கும் ஒரு அழகான படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த படத்தை பார்க்கும் சரவணன் கண்ணீர் விட்டு அழுகின்றார். சரவணன் அழுவதைக் கண்ட மீனாட்சி ஒரு படத்தை பார்த்து ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகின்றீர்கள், இதற்காக அழுகின்றீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு சரவணன் அவர்கள் கூறுகின்றார், என்னால் அதை ஒரு சாதாரண படமாக பார்க்க முடியவில்லை. நான் என்றும் சிரித்து கொண்டு மற்றவர்களை சிரிக்க வைத்து கொண்டு இருப்பவன்தான். இருப்பினும் என்னால் எவரையும் அளவைத்து பார்க்க முடியாது. யாராவது அழுதால் என்னால் தாங்கவும் முடியாது என்று கூறுகின்றார். சரவணனின் அந்த குணாதிசயத்தை பார்த்த மீனாட்சி சரவணன் பக்கம் சாய்கின்றார். இப்பொழுதிலிருந்து மீனாட்சிக்கு சரவணனை சற்று அதிகமாக பிடிக்கின்றது. இப்போதுதான் கதையில் சூடும் பிடிக்கின்றது. அநேகமாக மீனாட்சிக்கு சரவணன் மேல் சாதுவாக காதலும் வந்திருக்கின்றது. அனைவரும் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியில் வந்து நிற்கின்றனர். அனைவரும் வெளியில் நிற்பதை மீனாட்சியின் தாய் மாமனும் அருணும் பார்க்கின்றார்கள். இருவரும் அதை பார்த்து கோபம் அடைகின்றார்கள். படிக்கட்டில் இறங்கும் மீனாட்சி கால் தடக்கி கீழே விழும் பொழுது சரவணன் கைத்தாங்களாக பிடிக்கின்றார். இதைக் கண்டு இன்னும் அதிகமாக கோபமடைகின்றனர். கோபமடைந்து அருண் அவர்கள் கோபமாக திட்டிக்கொண்டு இதை சென்று நான் மாமியிடம் கூறப்போகின்றேன் என்று கூற அதற்கு அருணின் தந்தை, வேண்டாம், இவ்வாறு கூறினால் காதல் இன்னும் அதிகரிக்கும், அதனால் இதை வேறு விதமாக நான் பார்த்து கொள்கின்றேன், நீ எந்த கவலையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றார். அத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் என்ன நடக்கும் என்பதை நாளைய தினம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.